அப்போ நீ வந்து இப்போ வந்து ஒவ்வொன்றா சொல்ல, நீ எப்படி இதை எக்ஸசைஸ் எடுத்த இந்த கவனமே தியானத்தை வீட்டில்? ஆ ஆ எப்படிமா எக்ஸசைஸ் எடுத்த நீ? எக்ஸசைஸ் எடுத்துருப்பில இப்போ நல்லா அதை இரு, நான் கூப்பிட்றேன் மறுபடியும். இப்போ கேட்குதா? அதாவது இப்போ நீங்கள் வந்து கவனமே தியானம் என்கிட்ட சொன்னீங்கல்லம்மா, அந்த கவனமே தியானம் வந்து நீங்கள் எப்படி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க வீட்டில்? சரி, ஆமாம் ஆமாம், வெரி குட். வெரி குட், ஃபஸ்ட் கிளாஸாக நான் சொன்னேன் நீ, அதனால தான் நான் வந்து அங்கே நான் உட்காந்துருந்தேன், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கூப்பிட்டேன், அப்புறம் கூப்பிட்டீங்களா அதை கேட்டு வந்தேன், அப்புறம் இங்கே வந்த பிறகு எனக்கு அதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இப்போ மறுபடியும் அக்சிலியா அந்த முதல்ல அந்த மேடையில் ஏறி பேசுகிறது மாதிரி இப்போ வரிசையாக சொன்னீங்களப்பா, அப்படியே ஃப்ரம் பிகினிங்லேருந்து ஓன் ஃப்ளோவிலே சொல்லு, நான் ஏதாச்சும் ஒன்றை மாற்றிக்கிறது பேசுகிறது கேட்டுக்கிறேன். ஓகே ப்ளீஸ் சொல்லு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், உன்னுடைய பெயர் இதெல்லாம் சொல்லி சொல்லுவீங்களா? அதை அப்படியே சொல்லி சொல்லிவா. ஓகே. ம், என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன். என்னோட பேர் வந்து ஏ அப்துல்யா, நான் லூர்தனை ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமியில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். இப்போ வந்து நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு அதி முக்கியமான விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். எல்லாருமே நினைப்பீங்க பேசும் என்னடா பேசுவான்ட்டா, எப்ப பார்த்தாலும் மொக்கைய போடதா, இவன் மொக்கைய போடதா வந்திருப்பாங்கன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. நான் அதுக்காண்டி கண்டிப்பா வரவே இல்லை. நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். என்னதுன்னா, மனப்பாடமே இல்லாம, நல்லா கேட்டுக்கோங்க, மனப்பாடமே இல்லாம எப்படி ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நினைப்பீங்க ஐயோ தியானம்ன்றாங்க, தியானமற்ற தியானம்ன்றாங்க, குழப்புறாங்க அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. அப்படி இல்ல, தியானமற்ற தியானம், தியானத்துக்கும் தியானமற்ற தியானத்துக்கும் ஒரு டிஃபரன்ஷியேட் இருக்கு. என்னன்னா, தியானம்னா கைய கும்பிட்டு கண்ண மூடிட்டு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் ஃபாலோ பண்றத தியானம். ஆனா தியானமற்ற தியானம், நம்ம எங்க இருந்தாலுமே சரி, நம்ம அந்த வேலைய கரெக்டா செஞ்சோம்னா அதுதான் தியானமற்ற தியானம். ஓகேவா? புரிஞ்சா? ரெண்டு பேத்துக்கும் ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேட்டர். சரி, இந்த நான் வந்து இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா சொல்லி தர போறேன். என்னன்னா, இந்த தியானமற்ற, இந்த தியானமற்ற தியானத்துடைய இலக்கணம் நான் சொல்றேன், கொஞ்சம் கேட்டுக்கிறீங்களா? அதாவது எந்த செயலை செய்கிறோமோ அந்த செயலுக்குரிய பொறிகளோடும் பொருட்களோடும் உறுப்புகளோடும் அந்த செயலையே நினைத்து அந்த செயலுக்குரிய நேரத்திற்குள் எந்தவித மனச்சலனமின்றி கவனமே தியானமாக ஒழுங்காகவும் உண்மையாகவும் செய்து முடிப்பலே தியானமற்ற தியானமாகும். அப்படிப்பட்ட தியானமற்ற தியானத்தை தான் கவனமே தியானம் சொல்ல வரீங்க. ஓகேயா? ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா சொல்லி தர போறேன், நல்லா கேட்டுக்கோங்க. முக்கியமான ஃபார்முலா என்னதுன்னா, ட்ரிபிள் ஆர் ஃபார்முலா. ட்ரிபிள் ஆர் ஃபார்முலா அப்படின்னா, ஒண்ணு வந்து ஆர், ஃபர்ஸ்ட் ஆர் என்னதுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இன் த பிரெயின், ரெஜிஸ்ட்ரேஷன் இன் த பிரெயின், நல்லா கேட்டுக்கோங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் இன் த பிரெயின். அப்படின்னா என்னதுன்னா, த
இப்ப வந்து மிஸ் பாடம் நடத்தி இருக்கும் போது ஒழுங்கா உட்காந்து மிஸ் வந்து கரெக்டா கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா மிஸ் என்ன சொல்றாங்கன்னு அப்படியே நம்ம பிரெயின்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அதாவது எப்படின்னா எந்த ஒரு மனசலனமும் இன்றி கரெக்டா அந்த அந்த பாடத்துக்குரிய ஆர்வத்தை வந்து கரெக்டா நம்ம அதுல செலுத்தணும்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும் நம்ம பிரெயின்ல. அடுத்து ரெண்டாவது என்னதுன்னா ரீகலெக்டட் ஃப்ரம் த பிரெயின் அப்படின்னா என்னதுன்னா இப்ப வந்து அதான் மிஸ் சொல்லிட்டாலே நம்ம தான் கவனிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதே அப்படியே விடக்கூடாது. வீட்டுக்கு வந்து என்ன நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம லைன் பை லைனா பார்த்து பார்த்து செய்தெல்லாம் நடத்திருக்காங்கன்னு சொல்லி ரீகலெக்ட் பண்ணணும். நம்ம ஒரு விஷயத்த எடுத்து ரிவ்யூ பண்ணணும். நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயம் ரெஜிஸ்டர் பண்றோமோ அதை திருப்பி திருப்பி ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் ரீகலெக்ட் ஃப்ரம் த பிரெயின். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது ரிஜிஸ்ட்ரேஷன் இன் த பிரெயின், செகண்ட் ரீகலெக்ஷன் ஃப்ரம் த பிரெயின், தேர்ட் வந்து என்னதுன்னா ரீப்ரொடியூஸ் இன் த ரீப்ரொடக்ஷன் இன் த பேப்பர். என்னதுன்னா இப்ப வந்து மிஸ் சொன்னதை நம்ம கேட்டுட்டோம், ஃபாலோ பண்றோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம், அப்படியே கரெக்டா வந்துட்டு இருக்கோம். அப்புறம் வந்து நம்ம ரீகலெக்டும் பண்ணிட்டு இருக்கோம், ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம என்ன மிஸ் சொல்றாங்க அதெல்லாம் கரெக்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்படியே ரீகலெக்ட் பண்றோம். இந்த ரெண்டு இதையுமே கரெக்டா யூஸ்ஃபுல்லா செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எக்ஸாம் முன்னாடி வந்து எக்ஸாம் முதல்ல பயப்படணும் அவசியமே. நம்ம என்ன கரெக்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோமா, கரெக்டா ரீகலெக்ட் பண்ணிருக்கோமா, அந்த விஷயத்த அப்படியே வந்து மனப்பாடமே இல்லாம இங்க நல்லா கேட்டுக்கோங்க, இது மனப்பாடம் இல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் வேற ரீகலெக்ஷன் வேற. நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் தான் இது, ஓகேவா? இது மனப்பாடமே இல்லைங்க, அப்படி இருக்கிறதுதான் வந்து நான் இப்ப சொல்றேன். அது ரெண்டையும் வந்து நம்ம மனப்பாடமே இல்லாம பண்ற அந்த ரெண்டு விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம கண்டிப்பா வந்து அந்த பேப்பரை நல்ல ஹை மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு நான் பொறுத்து. அடுத்து என்ன விஷயம்னா இப்ப வந்து அந்த இப்ப வந்து சில பேர்லாம் வந்து நான் ரெண்டுமே பண்ணிப்பா, ஆனா எனக்கு நான் நல்ல மார்க்கே எடுக்கல, பேப்பர் மறந்து இது ஆகுது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்பனா நீங்க ஒழுங்காவே கண்டிப்பா 100% நீங்க ஒழுங்காவே இல்லை, எங்கெங்கயோ மனம் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்திருக்கும். கண்டிப்பா நீங்க அந்த அந்த இது கண்டிப்பா நீங்க அந்த இதுல இருந்திருக்க மாட்டீங்க. ஆனா சில பேர் வந்து ஞாயிற்றுக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவீங்க, ஆனா எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து முக்கிய முக்கிய மண்டையில கொட்டி கொட்டி எதுவும் பண்ணி இந்த சில பேர் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணா இது பண்ணணும் அது பண்ணணும்னு சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் செய்வீங்க. அப்படி செய்யாம நான் சொன்ன அந்த ரெண்டு விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஹை மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரி, இப்ப வந்து அந்த RRR ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னொரு இப்ப அந்த RRR ஃபார்முலால ஒரு பகுதி தான் வந்து கவனமே தியானம். கவனமே தியானம் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், தியானத்துக்கும் தியானமற்ற தியானத்துக்கும். கவனம் தியானம் அப்படின்றதுல நாலு கேட்டகரி இருக்கு. இந்த நாலு கேட்டகரியில ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து கவனித்தல் மாதிரி கவனி, நல்லா கேட்டுக்கோங்க, கவனித்தல் மாதிரி கவனித்தல். செகண்ட் கேட்டகரி என்னன்னா கவனித்தல் மாதிரியே கவனித்தல். செகண்ட் ஒண்ணு என்னதுன்னா கவனித்தல் மாதிரியே கவனித்தல். இந்த ரெண்டு இதுக்கும் வந்து சொல்லுவீங்க மாதிரி ஒண்ணுதான் மாதிரியே ஒண்ணுதான். நம்ம வந்து நிறைய ஜீனியஸ் தான் கேட்பீங்க இந்த அறிவாளியெல்லாம் அறிவாளித்தனத்தெல்லாம். இப்ப வந்து அதுக்கு வந்து நான் டிஃபரன்ஷியேட் கொடுத்துக்கிறேன். இப்பயே கொடுத்தா நான் பின்னாடி சொல்லும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு மைண்ட் தாட் வரும். சோ வந்து நான் இப்பயே சொல்லிடுறேன் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். கவனித்தல் மாதிரி கவனித்தல் அப்படின்னா என்னதுன்னா பிசிக்கலா, அதாவது உடம்பு மட்டும் இங்க 20% கவனிச்சுட்டு இருப்போம், லைட் லைட்டா அப்படி இப்படி கவனிச்சுட்டு இருப்போம். அப்புறம் மென்டலி 80% பிரசன்ட் அண்ட் ஆப்சன்ட். உடல் இங்கதான் பாருக்கும், ஆனா மனம் அங்கும். இப்ப மனம் வந்து இங்கிட்ட கவனிக்கணும்னு வருவோம், திடீர்னு வேற ஏதாவது சிந்தனை நிலப்புறோம் அப்படி. அதாவது எப்படின்னா பிசிக்கலாவும் 20%, மென்டலி 80% வந்து பிரசன்ட் ஆப்சன்ட் இருந்துவோம். ரெண்டு விஷயமே நல்லா கேட்டுக்கோங்க, 20% ஆகும் இருந்திருக்கோமேப்பா அப்படின்னு சில பேர்லாம் நினைப்போம். அப்படி வந்து அது வந்து அதுவும் ஒரு வகையான கவனிப்பு மாதிரி கவனிப்பு தான். அழைப்பாய்ந்து கொண்டிருக்கும், புரிஞ்சிருச்சா?
அடுத்து வந்து என்னதுன்னா கவனித்தல் மாதிரியே கவனித்தல், கவனித்தல் மாதிரியே கவனித்தல் அப்படின்னா என்னன்னா பிசிக்ஸா ஜஸ்ட் ஒரு 2-3% தான் பிரசன்ட்ல இருந்திருப்போம், ஆனா மென்டல் 100% அதுலயாவது 20 இதுல 100 அதுலயா 20 பிசிக்கலா இருக்கும், இதுல ஜஸ்ட் கொஞ்சம் தான் பிரசன்ட்ல இருக்கும், ஆனா மென்டலி 100% அப்சென்ட்ல தான் இருந்திருக்கும். உடல் மட்டும்தான், உடல் மட்டும்தான், உடல் மட்டும்தான், உடல் மட்டும்தான். இப்ப வந்து இப்ப உடல இப்ப உடலை தூக்கி எங்கிட்டு போய் வைக்க முடியாது அப்படிலாம் இல்ல, உடல் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கரெக்டா தான் இருக்கும். இப்ப மிஸ் இங்க இருந்து பார்க்கும் போதே வந்து தெரியும் அட்டென்ஷன் நல்லா கரெக்டா தான் இருக்கா அப்படின்னு நினைப்பான், ஆனா நம்மளுக்குள்ளதான் தெரியும் நம்ம எங்க இருக்கோம்னு மைண்ட் தாட். அதாவது எப்படின்னா உடல் வந்து இங்கதான் இருக்கும், ஆனா மனம் எங்கேயோ அதே மாதிரி அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். இதுதான் இதுக்குரிய டிஃபரன்ஷியேட். அடுத்து தேர்ட் கேட்டகரி, இப்படி இருக்கும் போது இப்படி இருக்கும் போது என்ன மார்க் கிடைக்குது சார்? அது வந்து அந்த ஒவ்வொரு டாபிக் அந்த கவனித்தல் மாதிரி கவனித்தல் வரும்போது தான் சார் ஒவ்வொன்றா. ஓகே, வெரி குட். அடுத்து வந்து ரெண்டுமே நல்லா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தேர்ட் வந்து ஒழுங்காக கவனித்தல். இப்ப நான் சொல்லி உங்களுக்கு புரியலன்னா இதுவும் ஒரு வகையான கவனித்தல் மாதிரி கவனித்தல் தான். ஓகேவா, இப்ப புரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து என்னன்னா ஒழுங்காக கவனித்தல். ஒழுங்காக கவனித்தல்னா பிசிக்கலா 100% பிரசன்டும் மென்டலாவும் 100% பிரசன்ட்ல தான் இருப்பீங்க. அதாவது என்ன அதுன்னா உடல் வந்து சில பேர் வந்து பிசிக் எல்லா முக்காவசி பேர் இப்படிதான் படிக்கிறவங்க. இந்த ஒரு நிமிஷம் சார், இந்த வீட்டுல கூப்பிடறாங்க வரேன் சார். நம்மளோட மைண்ட் டாப் இங்கேதான் இருக்கும். அதை எப்படி சொல்லணும்னா கரெக்டா கவனிப்பாங்க சார். அதாவது எப்படின்னா கரெக்டா கவனிப்பாங்கன்னா வந்து உடல் வந்து இங்கேதான் இருக்கும், மனமும் இங்கேயே மட்டும்தான் இருக்கும். 100% இங்கேதான் இருக்கும். பிசிக்கலாவும் 100%, மென்டலாவும் 100% இங்க பிரசன்ட்ல தான் இருக்கும். வெரி குட். இப்ப வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஃபோர்த் கேட்டகரி என்னதுன்னா ஒழுங்காகவும் உண்மையாகவும் கவனித்தல். ஒழுங்காகவும் உண்மையாகவும் இதுக்கும் நான் டிஃபரன்ஷியேட் கொடுத்துறேன். எப்படின்னா ஒழுங்காக கவனித்தல்னா பிசிக்கலாவும் 100 மென்டலாவும் 100 தான் பிரசன்டா இருக்கும். இப்ப ஒழுங்காகவும் உண்மையாகவும் கவனித்தல் அப்படின்னா என்னதுன்னா பிசிக்கலா 100% மென்டலா 100% பிரசன்ட்ல தான் இருப்பான். வித் அதோட தியானத்தோட அப்படின்னா வந்து இப்ப படிப்புல வந்து ரொம்ப அப்பாவும் உள்ளவங்கலாம் வந்து கரெக்டா அந்த தியானத்தோட படிப்பான். அந்த விஷயத்த எடுத்துக்கோமோ அந்த விஷயத்த கரெக்டா பண்ணணும்ன்ற ஒரு இதோட ஈர்ப்போட பண்ணுவாங்க. அதுதான் ஒழுங்காகவும் உண்மையாகவும் கவனித்தல். 4 கேட்டகிரியும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கேட்டகிரிய பத்தி நம்ம பார்ப்போம். கவனித்தல் மாதிரி கவனித்தல். கவனித்தல் மாதிரி கவனித்தல் அப்படின்னா என்னதுன்னா நம்ம இப்ப வந்து இங்க நிறைய நிறைய பாயிண்ட்ஸ் சொல்றேன். நம்மளே சில பேர்லாம் இந்த பாயிண்ட்ஸ்ல நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இதுக்கு நம்ம பண்ணிருப்போம் இந்த விஷயத்தெல்லாம். சோ வந்து நான் இப்ப உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன் நம்ம எப்படி இருந்திருக்கோம்னு. இப்ப வந்து டீச்சர் வந்து லெசன் நடத்திட்டு இருக்கும் போது இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாம் வந்து நேரா உட்காராம இங்கிட்டு அங்கிட்டு சாஞ்சிட்டு அப்படி இப்படி இப்படி அங்கிட்டு இது மனசெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு அடைச்சு போட்டு அப்படி இருக்கிறதுமே கவனித்தல் மாதிரி கவனித்தல் தான். அப்படி அதாவது என்னதுன்னா எப்படின்னு சொல்லனா இப்ப வந்து இது இப்ப வந்து டீச்சர் வந்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க. பாடம் நடத்திட்டு இருக்கும் போது நான் நேரம் தப்பா உட்காந்துருக்கேன், ஆனா எனக்கு மனப்பாடமே எனக்கு நான் படி ஒழுங்காவே மார்க் ஸ்கோர் பண்ண மாட்டேன் சில பேர் எல்லாம் கேட்பீங்க. ஆனா வந்து அந்த இது உட்காந்தா என்ன யூஸ் அப்படின்னு சில பேர் எல்லாம் நினைப்போம். என்ன யூஸ்னா சயின்டிபிக்கா இது என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம நேரம் உட்காரும் போது நம்மளோட ஸ்பைனல் கார்டு வந்து அதாவது முதுகு எலும்பு வந்து நேரா இருக்கும் போது நம்ம மூளையும் கரெக்டா நேரா இருக்கும். அதனால வந்து பதியறது வந்து ரொம்ப சுலபமா ஈஸியா பதியலையும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா, நேராக கண்டிப்பா உட்கார்ந்தாதான் நம்ம வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி வந்து ஒழுங்கா உட்காரலைன்னா நம்ம கவனித்த மாதிரி கவனித்த ஒழுங்காக உட்காராம இருந்தோம்னா 1-20 மார்க்ஸ் தான் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். இப்ப அடுத்து வந்து அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சில பேர் எல்லாம் இங்கிட்டு அங்கிட்டு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன இப்படி இப்படி அங்கிட்டு இங்கிட்டு பாத்துக்கிட்டே இருப்பாங்க.
அப்புறம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படி இருக்கிறதுமே கவனித்தல் மாதிரி கவனித்தல் தான். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப வந்து நான் சொன்னேன், இப்ப வந்து மிஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கும் போது, நம்ம மிஸ் லெசன் நடத்திட்டு இருக்கும் போது பக்கத்து இடத்துல ஏதாவது பண்ணிடுவோம். அப்புறம் அது நம்மளால சும்மாவே இருக்க முடியாது, ஒரு இடத்துல ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். அது அதுக்கு அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். தேர்ட் பாயிண்ட் என்னதுன்னா, இப்ப வந்து பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சாஞ்சுக்கிட்டு குனிந்து கணத்துல கை வச்சுக்கிட்டு, சரியா நிறைய பேர் இருக்கும் லெசன் நடத்திட்டு இருப்பாங்க, ஆனா கண்ணத்திலேயே கை வச்சிருப்போம். மிஸ் திட்டுவாங்க, நம்ம ஏன் கையில கண்ணத்தை கையில வச்சிருக்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அப்புறம் கால மேல காலை போட்டு உட்காருறது, அப்படிலாம் உட்காரதுமே ஒரு கவனித்தல் மாதிரி கவனித்தல் தான். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்ல, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா, ஆசிரியர் டீச்சர் வந்து பின்னாடி வந்து இதுல எழுதிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா, மிஸ் நடத்திருக்கோம் போது சில பேர் எல்லாம் வந்து பாத்துருப்பாங்க, மிஸ் ஆனா வந்து வேற மிஸ் பாப்பாங்க, ஆனா வேற எங்கேயோ இருப்பாங்க. ஆனா மிஸ் பின்னாடி இது ஏதாவது போர்டுல எழுதிட்டு இருக்கும் போது நம்ம வேற எங்கேயோ பாத்துட்டு இருப்போம், ஏதாவது பண்ணிட்டு இருப்போம், அந்த மாதிரி இருக்கிறது. நம்ம நிறைய பேர் இருப்போம், கேட்டுக்கோங்க நல்லா. இந்த இது இருக்கிறதுமே ஒரு கவனித்தல் மாதிரி கவனித்தல் தான். ஃபிஃப்த் வந்து என்னதுன்னா, பக்கத்துல இருக்க மாணவனுக்கு வந்து உரசிட்டு ஏதாவது, சில பேர் நம்ம கிளாஸ்ல எல்லாம் வந்து பூமன் தான் இன்ஃபார்ம் வந்துருக்கும், பூமன் வாங்கி சாப்பிட்டு இல்லைன்னா வாயில ஏதாவது சாக்லேட் அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு கொண்டு வாய் மெண்டுட்டே இருப்போம். அந்த இது அது வந்து நம்ம சாப்பிடும் போது நம்மளோட அந்த இது நம்ம வாய் அசை போடுறது வந்து நம்ம அந்த டிஸ்ட்ராக்ட் ஆகும் மைண்ட், நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதுவுமே ஒரு கவனித்தல் மாதிரி கவனித்தல் தான். அடுத்து வந்து என்னதுன்னா, சிக்ஸ்த் பாயிண்ட் என்னதுன்னா, இப்ப வந்து ஆசிரியர் வந்து வந்து நல்லா படிக்க, இப்ப நல்லா படிக்கிற பிள்ளைங்க ஏதாவது இப்ப மிஸ்டர் நல்ல மார்க்ஸ் நல்லா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கமெண்ட்ஸ் அடிப்பாங்க. அதே மாதிரி ஆசிரியர் ஏதாவது சொன்னாலும் கமெண்ட்ஸ் அடிப்பாங்க. நல்லா நிறைய விஷயத்த நம்மளே நிறைய பேர் இருப்போம், நல்லா கேட்டுக்கோங்க. அப்படி இருக்கிறதுமே இப்ப வந்து மிஸ் சொல்லிட்டோம்னா அது அப்படியே உத்தர மாட்டோம், ஏன் நான் இப்படி சொன்னேப்பா அப்படி சொன்னேப்பான்றத வந்து சொல்லி இருப்போம். அப்ப வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுது, நம்மளோட மைண்ட் வந்து சலனமாகுது. அதுவுமே கவனித்தல் மாதிரி கவனித்தல் தான். புரிஞ்சிருச்சா? அடுத்து செவன்த் வந்து என்ன, செவன்த் வந்து என்னதுன்னா, நம்ம வந்து இப்ப எப்படின்னா வந்து கிளாஸ்ல வந்து புக்கு கொண்டு வர்றது, பேக் கொண்டு வர்றதே பெருசுப்பா, நீ புக்கெல்லாம் எப்படிப்பா கொண்டு வர முடியும் அப்படின்னு சில பேர் எல்லாம் இருப்போம். அப்படி புக்கு கொண்டு வராம பக்கத்து பிள்ளைகிட்ட வாங்கி வச்சிருப்போம். அப்படின்றது வாங்குறதுமே ஒரு இது. இப்ப ஓசி நிறைய பேர் இங்க இப்ப வந்து நல்லா பக்கத்து பிள்ளைகிட்ட இருந்து வாங்கி வச்சிருவோம், ஓசி வாங்கி வச்சிருவோம். வாங்கி வச்சுட்டு அப்புறம் உட்காந்து ஏதோ பண்ணிட்டு ஓசியில் ஆயிட்டு அப்படி வாங்குறதுமே ஒரு கவனித்தல் மாதிரி கவனித்தல் தான். இங்க மிஸ் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க பக்கத்துல வாங்கிட்டு இருக்கும் போது அப்போ மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அந்த 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 செகண்ட் ஈக்வன்ஸ்ல வந்து மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அப்ப வந்து அதுவுமே வந்து ஒரு கவனித்தல் மாதிரி கவனித்தல் தான் சொல்றாங்க சார். சரி, ஓகே ஓகே, நாளைக்கு சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே.